அத பிரஜாதந்திரவாதி வெனுவென் எக்ரொக் வி சிட்டின மாஹிதாதர நூற திசுக்கு சந்ததாயக்கேனி மித்ரமித்ரேனி ஒப சமட்ட மகே ஹிருதயங்கம சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆய்போன் சக வணக்கம் மித்ரவருணி மே சடன யுக்தியடாத் அயுக்தியடாத் அதரே தீன சடன மேக பிரஜாதந்திரவாதேடாத் ஏகாதிபதி வேறுவேன் மே ரட்டே ஜனாதிபதி கம அரகன அபிவ ரவட்டன் ஹதன ஏக ஏகாதிபதி வேறுவேன் மே அபித்தெக்க பொறவாதின பொலொன் அருவே சமூபகார சந்தையாக வத்தினா கண்ட பாரி நாயக்கு தெக்க தேட சதனக் மித்ர வருணி முகதமே வியருவ பட்டங்காத்தே அர பொலொன் அருவே சமூபகார சந்தை பெருந்தாட பாஸ் எதா பட்டங் தமண்டதின் எக்கம சரண அப்பே பெருமுனே அபேட்சிக்க ஹட்டியட நவத்த வாரியா ஜனாதிபதி தூரேட அப்பி அபேட்சகத்வே லபாதை கேன பலாபுருத்துவன் தமாய் மே வாகே தேவால் கரண்ட பட்டாங்காத்தே எதோ கொட்ட அப்பி மே அவருத்து பிப்ரவாரி தாவெனிதா பலாத் பாலன மத்திவர்ணைய ஏ மத்திவர்ணேன் எக்ஸத் ஜாதிக பக்ஷிய பராஜய கரண்ட கரண்ட புலுவங் ஹமையாக்ம கலா கரலா ஏன் பசுவ ஏ மத்திவர்ணே தமான்ட ஏத்திவைச்சி இரணம ஒன்று பெண்ணுனர் பாச்சி மேன விகால்ப்பேன் நாத்துவ விஷால குமாந்திரனேக ஏ குமாந்திரனேட அப்பி கவுருத் எக்கத்து கரகாண்ட உத்சாக கலா நமுத் அப்பி அவுன்ன ஓ கட்டவலட மே கிய மாசத் அப்பிக்கன ஹிதாகன தமாய் மே வெளியேட்டு பேச்சே அர அனாத வெச்ச கண்டாயமக்கு இன்னுவா மே திஸ்திரிக்கே மனாப துளஸ்தாக்கத் கண்ட பெரிவு அகிதப்பு எஸ்பி திசானாயக பிரமுக கண்டாயமாக துண்ணல் அனுவ கொந்தடம கேவா அந்திமட மகே மந்திரி வரு ரொத்தபிடிம்மம மக்கமட அரங்கியாம முகதகிவி மக்கமடுக்கு இல்லா இல்லா பித்தக்க எக்கது வென்னவை அன்னி கீலா பெண்ணுனாத அப்பி ஹுந்த செல்லாம் பெண்ணுவா அப்பி ஆத்ம கோருவ தியன பிரிசாக் அப்பி நியோஜினேகர ஜனதாவ மேராட்டே சுலு ஜாதி இன்ட ஆரக்ஷாவ கொதனதாக்கினேக பில்பாந்தவ ஹுந்தடமா அவுபோதகரக்கன சிட்ணம் மித்ருவருணி மே திகன சித்தியம் பிட்டு பச் சித்தியே காவுது கேலா அப்பி ஹுந்தரம் ஜான்னவா தங் ஏக ஆய ஏகேங் ஏக ஹிரகிதரேங் இலியடேனவா தொட்டதானவா மே வகே பீதிகாவாக கதிகரமேன் மேரட்டே சுலு ஜாத்தின்வா யடபாத் கரகேன நவதவாரயாக பீசன யோகியாக அதிகரான்ட அப்பி கவாத்தாகவாத் இட நுதியுத்தி மித்ரவருணி எவெனுவேன் அப்பி கலகக்கி உப்பரிமே கரணுவாயகேன ஏ அதிஷ்சான சமகதமாய் அப்பி சுத்தவு மக்கமே இந்தலா அப்பி மந்திரி வருங்கேன் ஏ பிரதிக்ஞா வருகேன மேக பிலாக் கட்டியட அப்பி மே குமாந்திரனே பெரதிவுவே மிங் இதிரியட அப்பேங் மந்திரி வரு பிலிபாகான்ட பெரிபாவ ஹுந்தனம் தேனகன தமாய் தேங் பகுதரைய பெண்ணான்ட பெரிவ பால்லிமேந்து சபாகார்பேங் வாளிகி நட்டே
කකුල්ලස්සේ ගහගෙන එළියට යනවා හැමදාම. හැම සභාවාරයක් තුළම ඒක කරන්න සිදුවෙනවා. අපි අහනවා මැදමුලන මහරොක්කගෙන්, ඔබතුමට වටිනවද මේක? වටිනවද මේක කරන්න? වටිනවද මේ උගලට? ඇයි ඔබතුමා අහුනේ? ඒක මට විශාල ප්‍රහේලිකාවක්. මෙතරම් දුරට ඒගොල්ල හිතාගෙන හිටත අවුරුද්දක් ගියාම ඔඩක්කුවේ වැටෙයි කියලා. දැන් මාසෙකින් මැතිවරණයක් තියලා බලන්න ඕන නම් මේම කෑදරකමකින් ආණ්ඩුවය පස්ස දොරෙන් අරගන්න ගිහිල්ලා ඔබතුමන්ලත් එකට ඉන්න අර දේශපාලනේ නොදන්නා පෙරකදෝරු පිරිසගේ නීතියගෙන ඉගෙන ගන්න හරියට දන්නේ නැතුව දුන්න උපදෙස්වල වටිනාකම යන් තේරෙනව නේද? අපි සඳුද වෙනකොට තවත් නඩු වගේම පෙන්නනවා මේ අමාත්‍ය මණ්ඩලයේ නීත්‍යානුකූලභාවය. අපි 19 වෙනි සංශෝධනය ඉදිරිපත් කරනකොට අපි මේ වගේ දේවල් අපට වංචනිකව වැංගෙන් වක්‍රාකාරයෙන් කරන්ඩ සමහරු ඉදිරියට උත්සාහ කරයි කියලා දැනගෙන තමයි අපි 19 වෙනි සංශෝධනයේ අකුරටම හරි ආකාරයට ඉදිරිපත් කරලා ඒක සම්මත කරගත්ත මිත්‍රවරුනි. අපේ අධිකරණයේ ස්වාධීනත්වය අපට දැන් විශාල රැකවරණයක් වෙලා තිබෙනවා. මින් ඉදිරියටත් ඒක පෙනෙයි. අපි මේ මැතිවරණ සිටියම කකුල ගත්තේ කවුද? ඒකත් සමූපකාර මැතිවරණය දිනා ගන්න බැරි වෙ ඉන්න අය. අපට පළාත් පාලන මැතිවරණයකත් පරක්කු කරලා පළාත් සභා මැතිවරණයකත් මුණ දෙන්න බැරිව අපේ අගමැතිතුමා මේ අයගේ මේ ඉල්ලීම් වලට අවශ්‍ය නැතුව අවනත වෙලා තමයි අපි මේ ඉල්ලම් කාලා තියෙන්නේ. අපට නම් පුළුවන් මින් ඉදිරියට ඕනෑම මැතිවරණයක්, ඒක මහා මැතිවරණයක් වෙන්න පුළුවන්, ජනාධිපති මැතිවරණයක් තමයි අපි ඉල්ලන්නේ. මොකද තමන්ගේ ජනවරම පාවාලිය ඉවරයි, නැවත ජනවරමක් ලබා ගන්න අවශ්‍ය නම් ජනවාරි 8න් පස්සේ ඔබතුමාට පුළුවන් ඒ මැතිවරණයේ කැඳවලා බලමු. මුලින්ම පොට්ටුව අය ඔබතුමාට අපේක්ෂකත්වයේ දෙයිද කියලා හමු වෙයිද? කවදාකවත් දෙන්නේ නෑ මිත්‍රවරුනි, හොඳටම දන්නවා. දැන් ඉතින් කොහොම හරි තමන්ගේ මේ දුර කාලේ ඉවර වෙනකන් ඉන්නයි අනිත් මැතිවරණ කැඳවන්න හදන්නේ. ඕනෑම මැතිවරණයකට අපි සූදානම්. ඒ විතරක් නෙවෙයි, අපි නීත්‍යානුකූල ආණ්ඩුවක් අපි අපිට අරගන්න නැතුව, අපි නැවත ඒක බාරගන්න නැතුව මැතිවරණයක යන්නේ නැහැ. හැම තැනම වටලලා මේ හොරු රංචුව අපි එළවල දානවා කියන එක ඉතාම පැහැදිලිව කියනවා මිත්‍රවරුනි. දීර්ඝ කාලයක් මට කතා කරන්න අවසර නැහැ. තවත් නායකවරු කීප දෙනෙක් ඉන්නවා මට පස්සේ කතා කරන්න. එක දෙයක් මතක තියාගන්න, ගිය මහ මැතිවරණයේදී අපි මහනුවර දිස්ත්‍රික්කයේ එක ආසනයක් හැර අනිත් ආසන හැමදයක්ම අපි දිනාගත්තා. මෙවර ආසන 12ක්ම අපි අනිවාර්යයෙන්ම දිනනවා. දිනනවා නියතයි මිත්‍රවරුනි. එම කියමින් අපේ ජනතාවට ජය වේවා, එක්සත් ජාතික පෙරමුණට ජය වේවා, සිරිසේනට බග වේවා, මහා මැද මුලනට බග වේවා කියමින් මම සමුගන්නවා ස්තුතියි.